Hello friends, welcome to my channel, your companion. In this video, we will talk about my favorite pori urundai. This is actually karthigai deepathirnalannikku edutha video. I am doing instant appam. We will do these two recipes for half an hour. Come and see how to do these two recipes so quick in the video. First, நம்ம அப்பத்துக்கு ரெடி பண்ணிரலாம் நான் இந்த கப்ல ஒரு அரை கப் போல வெல்லம் எடுத்துக்கேன் இதே கப்ல தான் நான் வந்து மத்த எல்லாத்தையுமே மெஷர் பண்ண போறேன் இப்போ வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சுக்கலாம் நான் இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அரை கப் வெல்லத்துக்கு நான் வந்து ஒரு கப் போல தண்ணி விட்டுக்கறேன் இதுக்கு பாகு பக்குவம் எதுவும் தேவை இல்ல ஜஸ்ட் வெல்லம் வந்து கரஞ்சி ஒரு கொதி வந்துச்சுனா போடுங்க இது வந்து நல்லா ஒருக்க கலந்து விட்டுட்டு இது கொதி கேட்டோம் அதுக்குள்ள நம்ம வந்து மாவு எடுத்து வெச்சிரலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க நான் எந்த கப்ல வெல்லம் எடுத்தேனோ அதே கப்ல மகுர மகுர ஒரு கப் போல மாவு எடுத்துக்கறேன் நான் எடுத்துக்கிறது வந்து கோதுமை மாவு தாங்க பாருங்க ஒரு கப் போல கோதுமை மாவு எடுத்துக்கறேன் இப்ப அது கூடவே ஒரு பிஞ்ச் போல உப்பு சேர்த்துக்கறேன் இந்த அளவுக்கு அவ்வளவுதான் மாவு ரெடி நமக்கு இப்ப பாகு எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம் பாருங்க வெல்லம் வந்து இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளவுதான் இந்த அளவுக்கு கரஞ்சிச்சுனா போடுங்க நல்லா கொதிச்சு பொங்கி பாகலாம் வேண்டாம் நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படினா நீங்க கடைசியா மாவுல வந்து அதாவது மாவு கரைச்சதுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லங்கறனால நான் இப்பவே சேர்த்துட்டேன் அப்பதான் இது ஒரு கொதி வரும்போது ஏலக்காயோட எசன்ஸ் வந்து பாகுல இறங்கி வரும் பாருங்க இப்ப கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம மாவும் எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி நமக்கு ஒரு கப் போல வெள்ளை பாகும் கிடைச்சிருக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்து வச்சு மாவுல ஊத்தி கரைச்சு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு கரண்டியா தான் ஊத்தி கரைக்கணுமா அப்படிን கேட்டிங்களா அப்படிலாம் இல்லங்க நீங்க வந்து ஃபுல்லா கூட ஊத்தி கரைச்சுக்கலாம் பட் நம்ம கோதுமை மாவுல எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைக்கும்போது அங்கங்க கட்டிப்பட ஆரம்பிக்கும் அது மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரைச்சுக்கறேன் ஒரு கப் மாவுக்கு அரை கப் வெல்லம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்குங்க ஆனா தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணிங்கிறது கரெக்டா இருக்காது அதிகமா தான் தேவைப்படும் நமக்கு ஒரு கப் மாவு அப்படிங்கும்போது ஒரு 1.5 ல இருந்து 1.75 வரையும் நமக்கு தண்ணி தேவைப்படுங்க அதனால நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கரைச்சு எடுத்துக்கங்க பாருங்க நம்ம இப்ப ஒரு கப் வெள்ளை பாகையும் ஃபுல்லா ஊத்திட்டோம் ஆனாலும் மாவு வந்து தண்ணி ஆகல திக்கா தான் இருக்கு அது வந்து நம்ம எடுத்துக்க மாவு பொறுத்துங்க 1.5 கப் தண்ணி தேவைப்படுதா இல்ல 1.75 கப் தண்ணி தேவைப்படுதா அப்படினா நீங்க உங்க மாவோட தன்மையை பொறுத்து நீங்க தண்ணி சேர்த்துக்கங்க நான் இன்னொரு அரை கப் போல சேர்த்துக்கறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சு விட்டுக்கங்க கட்டி எதுவும் இல்லாம நமக்கு வந்து கிடைக்கணும் இந்த மாதிரி கரண்டில எல்லாம் உள்ள ஒட்டிட்டு இருக்கோம் அத வந்து தட்டி தட்டி கரைச்சு எடுத்துக்கங்க பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கினா உள்ள இருக்குறதெல்லாம் வந்துரும் இப்ப நான் நல்லா கரைச்சிட்டு காட்றேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவு வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும்ங்க அதோட கன்சிஸ்டன்சி பாருங்க இட்லி பேட்டரோட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப மாவு வந்து ரெடி இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல நம்ம ஊற விட்டுறலாம் அதுக்குள்ள நம்ம வந்து பொரி உருண்டைக்கு ரெடி பண்ணிரலாம் இப்ப அப்பத்துக்கு பாகு காச்சின அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் வந்து நான் தட்டி போட்டுருக்கேங்க இப்ப அதே கப்ல ஒரு கப் போல வெல்லம் எடுத்துக்கறேன் அரை கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு அப்பத்துக்கு வந்து பாகு பக்குவம் எதுவும் தேவையில்லங்கிறதுனால நம்ம ஒரு கப் தண்ணி ஊத்துனோம் பட் இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு பாகு பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம் அதனால தண்ணி வந்து அரை கப் போல சேர்த்தா போதும் நிறைய தண்ணி சேத்திங்க அப்படினா நமக்கு பாகு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டியிலே ஆகும் இப்போ இது வந்து நல்லா கரஞ்சி வரட்டும் அதுக்குள்ள நம்ம பொரி உருண்டைக்கு தேவையான பொரி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் எந்த கப்ல வெல்லம் எடுத்தேனோ அதே கப்ல தான் பொரி எடுக்கறேன் நான் ஒரு கப் வெல்லம் எடுத்தேன் இல்லீங்களா அதுக்கு 4 கப் போல பொரி எடுத்துக்கறேன் 1க்கு 4 அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்கும் இல்ல 4க்கு 1 னு கூட வெச்சுக்கலாம் 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும்
இப்போ பாருங்கள், இது கடையில் வாங்குற பொரியில் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை, உடச்ச கடலை எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து வேர்க்கடலை, உடச்ச கடலை இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை எடுத்துருங்க. நான் வந்து உடச்ச கடலை வந்து இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேங்க, வேர்க்கடலையை தனியாக எடுத்துட்டேன். சும்மா ஒன்று ரெண்டு தான் இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பொரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாகு காய்ச்ச சரியாக இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கரெக்டான பாகு பக்குவம் வேணுங்க. இது அந்த பாகு பக்குவம் வரத்துக்கு குறைஞ்சது 5-7 நிமிஷம் போல் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொதிக்குது, ஆனால் வந்து இது கரெக்டான பாகுபதம் இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொதித்தாலும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இன்னும் ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்து பொங்கி வருது. கொதிக்கிறதுக்கும் பொங்குறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் தான் நமக்கு தேவையான பாகு பக்குவங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் ஏலக்காயும் டோட்டலி உங்களோட ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக பாகும் பொரியும் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம நெய்யும் ஏலக்காயும் சேர்க்கும் போது கொஞ்சம் மணமாக இருக்கும், அதனால தான். இப்போ இது தாங்க கரெக்டான பக்குவம், கொதிக்கலை, இது வந்து நல்லா பொங்கிட்டுருக்குது. இந்த மாதிரி பொங்குகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பொரி ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்படி பொரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நீங்கள் அடுப்பிலேருந்து இறக்கி கீழே வச்சுட்டு கூட கிளறலாம். ஆனால் என்னாகும் அப்படின்னா, அதுக்குள்ளே பாகு வந்து இன்னும் ஹார்டாயிரும், அதாவது இன்னும் முறுகிரும். அப்போ நம்மளுக்கு கிளறத்துக்கவும் உருண்டை பிடிக்கிறதுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணலைங்க. நல்லா பொரியில் வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும். பாகு வந்து ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பொரியில் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காயை கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் அதை வறுத்து சேர்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவும் கலந்தாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கிறனால கை வந்து சூடு தாங்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரிசி மாவு வச்சுட்டு கையில் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உருட்ட ஆரம்பிங்க. அப்போ வந்து கையில் சூடு தெரியாதுங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துருங்க. நம்ம அரிசி மாவு தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூடு தெரியாது. நீங்கள் டைரெக்டாக கை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கு நம்மளால் தொடக்கூட முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் சின்னமாக வேணும்னா சின்னமாக, இல்லை பெருசாக வேணும்னா பெருசான்னு சொல்லி உருட்டிக்கோங்க. பட் மாவை தொடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஆனால் இருக்கிற சூட்டில் நம்மளுக்கு வந்து சின்னமாக பிடிக்கிறோம் பெருசாக பிடிக்கிறோம்லாம் தெரியாதுங்க. பிடிச்சி வச்சா போதும் அப்படின்னு கையில் கிடைக்கிறத அப்படியே அள்ளி உருட்ட ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி பிடிச்சி உருட்டி எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா பொரி உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பொரி உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மாவு டஸ்ட் பண்ணிட்டு உருட்டுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளோதான், இப்போ பொரி உருண்டை ரெடி. அடுத்து நம்ம அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ அப்பத்துக்கு வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதே கடாயில் தாங்க வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மாவு வந்து ஒரு 10-12 நிமிஷம் போலவே நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா ஒருக்க கலந்து விட்டுருங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் போல் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேங்க. அதாவது ஆப்ப சோடா தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சோடா சேர்த்தா தான் கொஞ்சம் பொங்கி வரும், சாஃப்டாகவும் இருக்கும். சாஃப்டாக வேணுங்கிறதுனால தான் இந்த சோடா சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க.
நான் வந்து கொஞ்சம் அகலமான பேன் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்தில் நாலு ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பேனாக வச்சிங்க அப்படின்னா ஒன்று ஒன்று தான் ஊற்றி எடுக்க முடியும். பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அப்பம் ஊற்றின உடனே நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கலரவோ இல்லை திருப்பி விடவோ கூடாதுங்க, அப்பம் உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சு. இது ரெண்டுக்கும் கலர் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் வெந்ததுனால இது வந்து ஈஸியாக ஒட்டாமல் அதுவாக பிரிஞ்சு வந்துடுது. உப்பலாகவும் இருக்குது பாருங்கள் நம்ம அது சோடா சேர்த்ததுனால. அது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கூட வேகணும். ஆனால் இது ரெண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இன்னும் வேகாததுனால நல்லா ஒட்டி இருக்குது பாத்திரத்தில். பச்சை மாவு கூட உங்களுக்கு வெளியில் தெரியும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம இப்போ நகர்த்தி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது அப்படின்னு. அப்போ இந்த சைடு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம போட்ட உடனே திருப்பி திருப்பி விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுத்து திருப்பி விட்டோம் அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருங்க. இப்போ இந்த சைடு வேகட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வெந்துருச்சு, ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கறனால இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு வந்து இவ்வளோ கலர் வேண்டாம், கொஞ்சம் மைல்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரையில் கூட செய்யலாம். ஆனால் சர்க்கரையில் செய்யும்போது இன்னும் மிதமான தீயில் வச்சுக்கணும், அதாவது சுத்தமாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். சில சமயம் அது கரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுன்னு ஆரம்பித்தாச்சு, அது ஹெல்த்தியாக பண்ணும்போது நம்ம ஏன் அதில் கொண்டு போய் சர்க்கரையை சேர்க்கணும். அதனால் நீங்கள் வெள்ளத்தில் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா இதே பேட்டரை வந்து பனியரைச்சட்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து எண்ணெயோட சூடும் மாவோட கன்சிஸ்டன்சியும் தாங்க முக்கியம். நம்ம மாவு ஊற்றினோடனே நம்ம ஃபஸ்ட்டு மாவு ஊற்றும்போது எப்படி பொங்கி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி பபிள்ஸ் பொங்கி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடு இருக்கணும். மாவும் பார்த்திங்க அப்படின்னா இட்லி பேட்டரை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஆப்பம் நல்லா வந்துடும். பாருங்கள் இப்போ அப்பம் வந்து இந்த சைடும் வெந்துருச்சு, நான் அடுத்த சைடும் திருப்பி போட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அதுவும் இன்ஸ்டண்ட்டான அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 1 கப் மாவில் பார்த்திங்கன்னா 20 அப்பம் வந்துச்சு. நீங்கள் பனியாரச்சட்டியில் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் கூட அதிக பீசஸ் வரும், ஆனால் இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா பேட்சஸையும் போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள் அவ்வளோதான், நம்மளோட கார்த்திகை தீப ஸ்பெஷலான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நம்மளோட இன்ஸ்டண்ட்டான அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது ரெண்டையும் டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.